திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குமான உறவில் உரசல் எழுந்திருப்பதாக பேச்சுகள் வந்த நிலையில் கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். இதையே திமுக தரப்பும் தெரிவித்திருக்கிறது. மது ஒழிப்பு மாநாடு தொடங்கி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என விடுதலை சிறுத்தைகள் எழுப்பிய சர்ச்சைகளால் திமுக விசிக கூட்டணியில் விரிசலா சிக்கலா என்ற கேள்விகள் எழுந்தன. இந்த சூழலில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சு புதிய புயலாக உருவெடுத்தது. இதற்கு திமுக தரப்பில் மட்டுமின்றி விசிகவின் மூத்த தலைவர்களும் அதிருப்தியும் கண்டனமும் தெரிவித்திருந்தனர். இந்த சூழலில் திமுக விசிக இடையே எந்த சலசலப்பும் இல்லை என்று உறுதிபட கூறியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையில் கூட்டணி தொடர்பாக எந்த சிக்கலும் எழவில்லை, எழாது. 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை மட்டுமின்றி 2029 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையும் கருத்தில் கொண்டு கட்சி நலன், கூட்டணி நலன், மக்கள் நலன் ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவெடுக்கும். ஒவ்வொரு தனிநபருக்கும் கருத்து சொல்ல சுதந்திரம் உண்டு, உரிமை உண்டு. எல்லா கட்சிகளிலும் அப்படி அவரவர் கருத்தை சொன்னாலும் இறுதியில் தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்சி கட்டுப்படும். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கூட கூட்டணி தொடர்பாக தலைமைதான் முடிவெடுக்கும், அதில் நான் தலையிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டிருக்கிற நல்லுறவு, கூட்டணி உறவு எந்த பாதிப்பும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது, அதில் எந்த நெருடலும் இல்லை. திருமாவளவனின் இந்த கருத்தை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியும் ஆமோதித்துள்ளார். ஒரு சின்ன பிரச்சனை இது குறித்து வந்தபோது திருமாவளவன் நேரடியாக எங்கள் தலைவரை அறிவாலயத்திலே சந்தித்து விளக்கம் அளித்து விட்டார், இன்றைக்கு தெளிவுபடுத்தி விட்டார். ஆகவே இது தெளிவுபடுத்தியதுக்கு பிறகு இந்த பிரச்சனையை யாரும் எடுத்துட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை. வி ஆர் கோயிங் ஸ்டெடி. திமுக கூட்டணி ரொம்ப ஸ்டெடியாக போயிட்டு இருக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. 2019 எடுத்துக்கிட்டா இந்த கூட்டணியில் இருக்கவங்க எல்லாமே இருக்கிறாங்க, அடிஷன் தான் வந்திருக்கிறது, மைனஸ் ஆகல. அதனால இது வந்து வெற்றி அணி, வெற்றிக்கு மேல் வெற்றி. மது ஒழிப்பு மாநாட்டில் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் மகளிர் அணி தலைவிகள் கலந்து கொள்ளப் போவதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுகவிலிருந்து ஆர் எஸ் பாரதி, டி கே எஸ் இளங்கோவன் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வரும் 28 காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ள திமுகவின் பவளவிழா கூட்டத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பங்கேற்க உள்ளதாக திருமாவளவன் கூறியுள்ளார். இரு தரப்பிலும் வெளியாகியுள்ள விளக்கங்களால் இந்த சலசலப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது.